மேக்ஸு எக்ஸசைஸ் 7.1 க்வெஸ்சன் நம்பர் 7 பார்க்குறோம். த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆஃப் சேம் ஹைட்டு. ஓகே, இஸ் இந்த ரேடியஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொடுத்துருக்காங்க. பட் அதோட ஹைட் எப்படி இருக்காமா, சேம் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வென் த ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 times த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஓகேவா, இப்போது ரெண்டு கோன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கோனோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ரெண்டு கோனோட ஹைட்டுமே ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஹைட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதோட 3 times சொல்லியிருக்காங்க. 3 times சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொடுத்துட்டாங்க. ஓகே, 1:3 போது இதோட ஸ்மாலர் கோன் என்ன, இந்த ரேடியஸ் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஸ்மாலர் கோன். அப்போ இந்த 1 தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட 3 times அதிகம் தான் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ ஹைட் என்னது, 3. இப்போது ரேடியஸோட ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இந்த சமம் வந்து தமிழில் பார்த்துலாம். சம உயரங்களையுடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் வந்து 1:3. ஓகேவா, கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 times எனில் வலைப்பரப்புகளின் விகிதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிறிய கூம்புனா என்னன்னு சொல்வோம், எதோட ரேடியஸ் கம்மியாக இருக்கோ அதுதான் சின்ன கூம்பு. ஓகேவா, ஸ்மாலர் கோன் அதுதான். இப்போ இதோட ரேடியஸ் எது கம்மியாக இருக்குது, இதுதான் கம்மியாக இருக்குது. இப்போது ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு கொடுத்தா, நம்ம 1:3 எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இன்டு எக்ஸ் சேர்த்துக்குவோம். அப்போது இதை வந்து 1x எழுதுவோம். 1xனா அதை நம்ம எக்ஸ்னே தான் எழுதுவோம். ஓகேவா, 1 போட்டால் 1 தான், போட்டாட்டி 1 தான். அப்போ 1x வந்து நம்ம எக்ஸ்னு எழுதிக்கிட்டோம். இப்போ 3x எழுதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த 1 வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் இந்த ரெண்டு கோனோட ஹைட்டு. அப்போ 1 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3x. நம்ம இந்த 1 வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம், ரேஷியோ x:3x எடுத்திருக்கோம். அப்போ இந்த x-ஐ 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3x கிடைக்கும். இப்போ இந்த 3x அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு கோனோட ஹைட்டு. ஏன்னா ரெண்டு கோனுக்குமே ஹைட் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸ்மாலர் கோனோட இது ரேஷியோ இருக்கு இல்லையா, அதோட 3 times தான் இந்த ரெண்டு கோனோட ஹைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்னு எடுத்ததுனால 3x:3x என்னது, இந்த ரெண்டு கோனோட ஹைட். ஓகே, இப்போது ரெண்டு கோனோட ஹைட்டு தெரியும், ரேடியஸ் தெரியும். நம்ம படுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி ஸ்லாண்டிங் ஹைட்டை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்போ இதை வந்து நம்ம கோன் 1 எடுத்துக்கலாம், இதை வந்து கோன் 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க ஸ்லாண்டிங் ஹைட்டை L1 எடுத்துக்கலாம், இதை வந்து L2 எடுத்துக்கலாம். இப்போ L1 = இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கில் என்ன போடணும், R1² + H1² R1 வேல்யூ வந்து 1x. ஓகேவா, அப்போ x² ப்ளஸ் இந்த ஹைட்டோடது என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 3x² ஓகேவா. இப்போது 3x² போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3 ஸ்கொயர் பண்ணணும், இந்த x ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள x² ப்ளஸ் இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x² பண்ணால் x². ஓகேவா, இதுதான் ஸ்கொயரிங் பண்ணுற மெத்தடு. அப்போது x² + 9x² ரெண்டுமே x² தான். அப்போ இதில் வந்து 1x² இருக்குதுன்னு அர்த்தம். 1x² + 9x² 1 9 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்குமா. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 10x². ஓகே, இதுதான் L1. L2 கண்டுபிடிப்போம், R2² + H2² இப்போ R2 3x, H 3x. அப்போ 3x² + 3x² இப்போ இதை ஸ்கொயரிங் பண்ணால் என்ன பண்ணணும், 3 பண்ணால் 9, x² பண்ணால் x². அப்போ 9x² + 9x² 3 பண்ணால் 9, x² பண்ணால் x². ஓகே, இப்போ 9x² + 9x² ரெண்டையும் கூட்டினோம்னா 18x² கிடைக்கும். இப்போ இந்த 18 அப்படின்றத ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்படி எழுதலாம், 9 × 2 எழுதலாமா. இப்போ இந்த 9 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 3, அதை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். அப்போது இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், 3 × √2 போட்டு 3 √2x எழுதலாம். x² ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா x. ஓகேவா, இங்கே 10x² ஸ்கொயர் ரூட்டில் இருக்கா, இந்த x² மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட்டை மட்டும் வெளியில் எடுத்துடலாம், x னு போட்டுக்கலாம். அப்போ L1 = √10x,
L2 is equal to 3 into root 2x. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு கோனோட சிஎஸ்ஏவோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரேஷியோ ஆஃப் சிஎஸ்ஏ, வளைப்பரப்புகளின் விகிதம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இஸ் ஈக்குவல் டு பை ஆர் L1 டிவைடட் பை பை ஆர் L2. ஓகே, இப்போ நம்ம இந்த பையும் பையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஆர்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம், R1க்கு வந்து X கொடுத்தோம், ஸோ X எடுத்து எழுதிக்கலாம். R2க்கு என்ன கொடுத்துருக்கோம், 3X கொடுத்துருக்கோம், ஸோ கீழே 3X எழுதிக்கிட்டோம். ஓகே, யார் இருக்க இடத்துல எக்ஸ் போட்டிருக்கோம், யார் டூ இருக்க இடத்துல 3X போட்டிருக்கோம். இப்போ L1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √10 இன்ட்டு X போட்டிருக்கோம். L2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3 √2 X கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், மேலே வந்து √10 இருக்கும், கீழே வந்து 9 √2 இருக்கும். இஸ் ஈக்குவல் டுன்னும்போது இந்த √10 வந்து நம்ம எப்படி எழுதலாம், √5 √2 எழுதலாம். ஓகே, கீழே வந்து 9 √2 இருக்குது, ஸோ இந்த √2 √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, √5 / 9. அதை நம்ம ரேஷியோவை எப்படி எழுதுவோம், √5 = 9 எழுதுவோம். அப்போது இந்த ரெண்டு கோன் இருக்கு, ரெண்டு கோனோட சிஎஸ்ஏவோட ரேஷியோ என்னன்னு கேட்டிங்கன்னா √5 = 9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.